Hi friends, hello friends. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றேன், நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயம். இயேசுவானவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப விசேஷித்தமானவர்கள். இயேசுவுக்கு நீங்க தான் ஒரு விஐபி. அவர் உங்களை தான் ரொம்ப ரொம்ப கனத்திற்குரிய பாத்திரமா நினைக்கிறாரு. வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டவர் உங்களை ரொம்ப ரொம்ப கனத்திற்குரிய ஒரு பாத்திரமா பாக்குறாரு. பாருங்க, ஆண்டவர் ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் இருந்தால் ஆதாம் சந்தோஷப்படுவான், என்னென்னலாம் இருந்தால் ஆதாமுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவனுக்காக உருவாக்கி வச்சுட்டு கடைசியில் தான் ஆதாமை உருவாக்குறாரு. இப்போ நம்ம ஒரு விஐபியை வர வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஐபி வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு சிவப்பு கம்பில் வரவேற்போடு அவங்கள வரவேற்போம்ல. அதை போல தான் ஆண்டவர் ஆதாமுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவனுடைய தேவைகள் என்னென்னலாம் சந்தித்ததுக்கப்புறமா தான் ஆண்டவர் ஆதாமை உருவாக்குறாரு. அதே போல தான் உங்களையும் என்னையும் அவர் பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப கனத்திற்குரிய ஒரு பாத்திரம் நீங்களும் நானும். இயேசுவானவருக்கு நீங்கள் தான் வேணும். அவர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஏற்கனவே அவர் நிறைவேற்றி முடித்து வச்சிட்டார். அதனால் நம்ம அந்த பாதைகள் வழியாக கடந்து போக போகிறோம், அவ்வளவே தான். ஸோ பிரச்சனைகள் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதற்கான தீர்வுகளும் ஆண்டவரால் ஏற்கனவே நிறைவேற்றி முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தமானவர்கள் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட நம்ம மன கஷ்டமாக இருக்கிறத ஆண்டவர் விரும்பவே மாட்டார். நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால அவர் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கதை ஆசைப்படுவார். நாம் சந்தோஷமாக இருக்கும்போது தான் அது ஆண்டவருக்கும் சந்தோஷம். நம்மளோட இருதயம் சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய தேவைகள் ஏற்கனவே நிறைவேற்றி முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் நிறைவேற்றி முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன வேணுமோ அதை அப்பப்போ ஆண்டவர் கரெக்டாக கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றால் நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற மனுஷங்க நம்மளை பற்றி எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி நமக்கு கவலையே இல்லை. அவங்க உங்களை பார்த்து சொல்கிறாங்களா, நீ ஒன்றுக்கு உதவாதவ, உன்னால் ஒரு காரியமும் ஆக மாட்டேங்குது, நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீ எல்லாம் எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவங்களை என்ன சொன்னாலும் சரி, ஆனால் உங்களை உருவாக்குனவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கனத்திற்குரிய ஒரு பாத்திரம், நீங்கள் ரொம்ப 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 விசேஷித்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நம்ம சந்தோஷமாக இருந்து அவருடைய இருதயத்தையும் சந்தோஷப்படுத்துவோம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேவனுடைய மகா பெரிய சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. ஆமென்.